தாய்மார்களுக்கு நம்ம பேசணும், ரொம்ப முக்கியம். சகோதரிகள், தாய்மார்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரக்டாக பிசாசு அட்டாக் பண்ணுறது வந்து சகோதரிகளை தான், சகோதரிகளை தான். ஏன்னா அந்த வீட்டு பாரம், பொதுவாக நம்ம இந்திய கலாச்சாரத்தில் அந்த குடும்ப பாரம், குடும்ப பொறுப்பெல்லாம் சகோதரிகளுக்கு ரொம்ப இருக்குது. சகோதரருக்கு வெளிநாடுகள்லாம் போனீங்களா அப்படி கிடையாது, ஒத்து வரலன்னா அன்னையோட பேச்சை முடிச்சிருவாங்க அவங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம அப்படி கிடையாது பாருங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட வேதாகமத்தின் அடிப்படையிலே போயிட்டுருக்குறோம். கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாசிங்க தேவனுடைய பிள்ளைகளை, 1 சாமுவேல் 1:6. ஆமென். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். மிக அடுத்த வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில், அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு, அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். 6 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவள் துக்கப்படும்படியாக வேதத்தில் வாசிக்கிறோம், அவள் வந்து அவளை அதிகமாக வேதனைப்படுத்தி பேசுவாள், விசனப்படுத்துவாள். அந்த பிரகாரமாகவே அவன் செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள். மனமடிவாக்குகிறது ஒரு பொல்லாத ஆவி. மனமடிவு என்பது மனம் உடைந்து போகிறது, மனதில் எந்த விதமான எண்ணங்கள் வரல, ஜெபிக்க முடியல அப்படிங்கிறது தான் மனமடிவு. அப்போது இந்த நாட்களில் அந்த பெனி நாளினுடைய ஸ்பிரிட், பெனி நாள், அன்னாள் பெனி நாளுடைய போராட்டம், இதில் என்ன பியூட்டினா, இந்த குடும்ப ஆலயத்துக்கு போகுதா போலியா, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி இப்போ இந்த ஆலயத்துக்கு போகிற ஆட்கள் வீடுகளில் நிறைய போராட்டம் வருது. நம்ம நினச்சோம் ஆலயத்துக்கு போனால் பிரச்சனை வராதுன்னு, உண்மை பிரச்சனை தான் வராது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ ஆலயத்துக்கு போயும் பிரச்சனை இருக்குது பிரதர், அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ இன்னும் வாங்க, இதுக்கு மேலே என்ன வர்றது? அப்படி வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கு வேறு எங்கே போகிறது? கவரப்பாளையம் எங்கே இருக்குன்னு தேடி தேடி வந்தால் அந்த பாளையத்தையும் பார்த்துட்டோம், இல்லை இனிமே எங்கே போகிறது? அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே வந்தால் இது கிடைக்கும். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த அன்னாள் குடும்பம் இருக்குல்ல, இது ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிற குடும்பம், ஆலயத்தை நேசிக்கிற குடும்பம். இன்றைக்கி என் உள்ளத்தில் இருக்கிற பாரமும் அதுதான். ஆலயத்துக்கு போகாத, ஏசப்பாவை அறியாத மக்களுக்கு அதுக்கு வேறு பிரசங்கமே இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்தா தான் ஆன்டிபயோட்டிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் $650 போட்டு போட்டு பழகிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டத்தில் அது வந்து தலைவலி போகாது, ஜுரம் போகாது, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் அவங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில இதை கொடுத்தா தான் ஒர்க் அவுட் ஆகுன்றாங்கள்ல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் தேவைப்படுது சில நேரத்தில். அப்போ இது பாருங்கள், அன்னாலும் பெண்ணினாலும் ஆலயத்துக்கு போயிடுவாங்க, வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிடுவாங்க, அவன் இடையில கடந்து கஷ்டப்படுறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற சத்தியம் என்னன்னு கேட்டால், விசனப்படுத்துகிற, மனம் அடிவாக்குகிற சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜப வாழ்க்கையில் வளரும் போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது, உங்களுக்கு தான் மனம் அடிவு வர்றதுக்கு சாத்தான் தூண்டி எழுப்புவான். சாத்தான் என்ன செய்வான்? தூண்டுவான். ஜெபிக்காத சகோதரிகள் பக்கம் அவன் போகிறதே கிடையாது. ஜெபிக்காத சிஸ்டர்ஸுக்கு பக்கம் அவன் என்ன செய்ய மாட்டான்? போகவே மாட்டான், போக மாட்டான். அப்படியா? அப்போ நானும் ஜெபிக்காமல் இருந்துடலாமான்னு நினைக்காதீங்க. போக மாட்டான்லாம் என்ன அர்த்தம்? அவன் கண்ட்ரோலில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவன் சந்தோஷப்படுவான், இன்னும் கொஞ்சம் 4 வார்த்தை பேசுன்னு என்கரேஜ் பண்ணி விடுவான் சாத்தான். ஆனால் சாத்தானுடைய எண்ணமே யார் தான்? ஜெபிக்கிற சகோதரிகள். நல்லா கவனிச்சிக்கோங்க, சாத்தான் வந்து சாத்தானுடைய நோக்கமே ஜெபிக்கிற சகோதரிகள் தான், ஜெபிக்கிற சகோதரர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவங்களுக்கு தான் இந்த போராட்டம் வரும், ஜெபிக்கிறவங்களுக்கு தான் போராட்டம் வரும். ஜெபிக்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஜெபிக்கிறவங்களுக்கு போராட்டம் வருமா, ஜெபிக்காதவங்களுக்கு போராட்டம் வருமா? நான் ஒன்று சொல்கிறேன், ரெண்டு பேருக்குமே போராட்டம் வரும்.
ஆனால் ஜெபிக்கிறவங்க ஜெயம் பெற்றுவாங்க, ஜெபிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க, ஜெபிக்காதவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ அன்னாளுக்குள்ள இந்த விசனப்படுத்துகிற மனமடிவாக்குகிற இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. 11 வசனத்துக்கு வாங்க. ஆமென். முதலாம் அதிகாரம் 11 வசனம். தேவரீருடைய அடியாளின் சிறுமையை, சாரி, 10 வாசிப்போம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீருடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளை மறவாமல் நினைத்தருளி, மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். 13 வசனம். அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள், இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை, சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? போதும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ சகோதரிகள், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஜப வாழ்க்கை நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஜபிக்க தெரியும், எல்லாருக்குமே ஜபிக்க தெரியும். அவரவருக்கு விருப்பத்தின்படி நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம பழகினபடி நான் ஒரு விதமாக ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் ஒரு விதமாக ஜெபம் பண்ணுவீங்க. உங்கள் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லிடுங்க. ஆனால் சில வேளைகளில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராத ஒரு ஸ்ட்ரகிள் அப்படி இருந்துக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் சன்னிதானத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனை ஜெபம். ஆமென். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒரு பக்கம் மனமடிவாக்குதல், இன்னொரு பக்கம் விசனப்படுத்துகிறது. இந்த ஆவியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த அம்மா, அவன் சொன்னாளா, ஒருத்தி அவா இருந்தால் இருக்கட்டும் அல்லது நான் இருக்கட்டும் அப்படி சொன்னாளா? இல்லை. அந்த பிரச்சனையின் நடுவில் அவள் பொருத்தனை பண்ணி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிக்கிறாள். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு சகோதரிகளை, கர்த்தருடைய ஆவியான அந்த ஃபேமிலி கேம்பில் பேசுகிறாரு. இந்த August 31st நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே அடுத்த வருஷம் 31st ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. நான் இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு ஜபிக்கிறேன் ஆண்டவரே. கையை வைத்து சொல்லுங்க ஆமென். 12 வசனத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவள் வெகு நேரம் ஜபிக்கிறாள். ஆமேன். ஆமேன். ப்ரேயிங் கண்டினியூலி. ஆமேன். கான்ஸ்டன்ட் ப்ரேயர். அதுக்கு பேர் தான் ஊக்கமான ஜபம். இன்றைக்கு சில நேரங்களில் நீங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டீங்கன்னா, இன்றைக்கு ஆவியில் ஏவப்பட்டு அவருடைய ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்கிறேன், தொடர் ஜபம் அவசியம், தொடர் ஜபம் அவசியம். ஆமென். சில பிரச்சனைகள் தீராத நீண்ட கால நிலுவையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே வாங்க. ஜபம் கேட்கப்படுதா இல்லையான்றதை நீங்கள் கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் நிச்சயமாக பதில் வரும், நிச்சயமாக பதில் வந்தே ஆகும். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளை, இன்னொரு விஷயம், நீண்ட கால ஜபங்களுக்கு பதில் வரும்போது அது அதிகமாய் பேசப்படும். புரியுதா உங்களுக்கு? 5 பிள்ளை இல்லாமல் 6வது பிள்ளை வந்துச்சுன்னு வைங்க, 5 கர்த்தர் அடைத்திருந்த கர்ப்பத்தை திறந்தான்னு பேசுவீங்க. ஆமேன். ஆமேன். 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டே இருந்தாங்க. இவன் பார்த்தா பிறந்தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், தாமதித்து வருகிற ஆசீர்வாதங்களை நீங்களும் பேசுவீங்க, உங்களை குறித்து அநேகர் பேசுவாங்க. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணிடுங்க. இன்னொரு முறை தோத்திரம் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. நீ வேதம் சொல்லுகிறது வெகு நேர ஜபம், வெகு நேரம் ஜபிக்க பழகணும். வெகு நேர ஜபத்தை எப்படி பண்ணுறது பிரதர்? ஒரு நிமிஷம் சொல்கிறோம், அதுக்குள்ளே ஓன்னு ஒப்பாரி வச்சிடுறேன், அழுதுடுறேன், அதோட எனக்கு ஒன்றும் ஓட மாட்டேங்குது. நான் ஒன்று சொல்கிறேன், முதல்ல ஜெபம் பண்ணுங்கள், அப்புறம் பைபிள் வாசிங்க, அப்புறம் பைபிள் வாசித வசனத்தை எழுதுங்க. ஓகே, எழுதுங்க, எழுதுனதை வாசிங்க, வாசித்ததை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, திரும்ப பைபிள் வாசிங்க. இப்படி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஜெபம் 1 மணி நேரத்தை தாண்டி இருக்கும். ஆமேன். வெகு நேரம் ஜெபிக்கிற ஜெபம், வாயை திறந்து சொல்லுங்கள், நான் ஜெபிப்பேன்னு சொல்லுங்கள், வெகு நேரம் ஜெபிப்பேன். ஆமேன். வெகு நேரம் ஜெபிப்பேன். 13 வசனம். அவள் தன் இருதயத்தில் பேசுகிறாள்,
உதடுகள் மாத்திர அசைந்தது. அதுதான் அன்னாளினுடைய சைலண்ட் ப்ரேயர். சைலண்ட் ப்ரேயர் வந்து ஆச்சரியமான காரியத்தை கொண்டு வரும். சைலண்ட் ப்ரேயர், ஆமென். சைலண்ட் ப்ரேயர் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே உள்ளத்தில் வியாகுலப்பட்டு வாயை திறந்து சொல்லாம உதடுகள் மாத்திரம் அசைது, அவள் உள்ள உடைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, உதடுகள் அசைகிறது, சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்போ இந்த நாட்களில் ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்க வாயை திறந்து ஜெபிக்க வேண்டிய தனியா இருக்க யாருமே இல்லை, சத்தம் உயர்த்தி ஜெபிக்கலாம் அப்படின்னா நீங்க ஜெபிங்க. சில சூழ்நிலையில் ஆலயத்துக்கு போறீங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில கண்ணீரோடு நீங்க தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினால் அந்த ஜபம் வலிமையான ஜபமாய் மாறும். ஆமென். அதுக்கு பேர் தான் சைலண்ட் ப்ரேயர். ஆமென். இந்த சைலண்ட் ப்ரேயர்ல பலத்த ஒரு எழுப்புதல் வரும். தெரியுமா, ஏலி சொல்லுகிறார், பக்கத்துல இருந்து பார்க்கிறார், அவள் சத்தமோ வெளியே வராததுனால அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, எது வரைக்கும் வெறித்து கொண்டிருப்பாய், உன் குடியை விட்டு விலக்கு என்று சொல்றார். ஏலி ஒரு சீனியர் பாஸ்டர், ஆனால் அவருக்கே அவளுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தரோ அவள் இருதயத்தை பார்த்தார். எல்லார் கரங்களை உயர்த்தி சகோதரிகள், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15 வசனத்துல இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறாள், இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறாள். எல்லார் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் அடிக்கடி விபத்துகள், அடிக்கடி சஞ்சலம், அடிக்கடி வியாதிகள், அடிக்கடி தருத்திரம், அடிக்கடி மனக்லேசம், நல்ல வலது கரத்தை உயர்த்துங்க. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இதற்கு தொடர்ச்சியான ஜெபம் பண்ணணும்னு நீங்க பேசுறீங்க, ஆனால் எனக்கு அது வரமாட்டேங்குது. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு ஜபாவிய உங்க மேல கர்த்தர் ஊற்ற போகிறது நிச்சயம். சாந்தாரா பாஹாபா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ரீபா நாமா ஹௌரபா ஹபா ரகபா தாலா கபா. உங்க மகளுக்காக நீங்க ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருந்தால், ஆமேன், இனி ஜெபம் ஒரு பெரிய திருப்பு முனைய உண்டாக்கும். நான் தீர்க்க தரிசனமா தான் சொல்லிட்டு இருக்கிறேன், தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறேன். வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே, ஆண்டவரே, வெகு நேரம் ஜெபிக்கிற ஜெபம், ஆமென், ஆண்டவர் அமைதியான ஒரு ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். சகோதரி, அவனுடைய பிள்ளையாகி எனக்கு நீ கொடுத்தே ஆகணும். நான் ஜெபம் பண்றாண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். 18 வசனத்துக்கு வாங்க. 18 வசனம் வாசிங்களே. 1:18. அவள், உம்முடைய அடியாருக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய், பின்பு அந்த சகோதரி புறப்பட்டு போய், ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, துக்கமுகமாக இருக்கவில்லை. நல்லா கவனிக்கணும், இதுதான் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் ப்ரேயர். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கான்ஸ்டன்ட் ப்ரேயர், சைலண்ட் ப்ரேயர், ஃபெய்த்ஃபுல் ப்ரேயர். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுகிற காரியம், என் ஜெபமணி ஜெபமணி ஒன்றும் கிடைக்கல பிரதர், ஜெபமணி ஜெபமணி ஒன்றும் நடக்கலை சிஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுனா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். இரவில் ஜெபம், காலையில் பார்த்தீங்கன்னா 12 ஜூம் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. 1 அந்த ஜூம் மீட்டிங்கில் இப்போல்லாம் 1000 பேரை தாண்டி போகிறாங்க. அந்த நம்மால் நிறுத்த முடியல. சாயந்தரம் 5:30 to 8 ஜெபம். எவ்வளோ பிரயாசப்படுறோம், ஆனால் இன்னும் தேசம் சந்திக்கப்படவில்லை, இன்னும் சபைகள் உயிர் மீட்சி அடையலை. எத்தனை குடும்பங்கள் சோர்ந்து போயிருக்காங்க தெரியுமா, எத்தனை வாலிப தங்கச்சிமார்கள், வாலிப தம்பிமார்கள் துவண்டு போய் இருக்கிறாங்க. அதனால் பாரத்தோடு நம்முடைய ஜெபத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும். வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளை, 18 வசனத்தில், அவள் ஜெபித்து முடித்த பிறகு, அதற்கு பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ தான், அதான் ஒரு ஃபெய்த்ஃபுல் ப்ரேயர், விசுவாச ஜெபம், விசுவாசம் உள்ள ஜபம். நீங்கள் ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் யாருக்கிட்டே அந்த பிரச்சனையை சொல்லாதீங்க. கர்த்தாவே, என் ஜபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணதுனால தான், 20 வசனத்துக்கு வாங்க வேகமாக,
சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இருபத்தி வசனத்துக்கு வாங்க வேகமா. அன்னாள் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னான். மூன்று டிசிஷன் நல்லா கவனிங்க. பிரேயர் லைஃபை பற்றி பார்த்து பேச மாட்டேன், டிசிஷனை நான் அவங்களோடு பேசுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொன்னேன், கான்ஸ்டன்ட் ப்ரேயர், அதுக்கப்புறம் சைலண்ட் ப்ரேயர் சொன்னேன், ஃபெய்த்ஃபுல் ப்ரேயர் சொன்னேன். இப்போ கர்த்தர் ஜபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலை கொடுத்த பிறகு 22 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவள் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படணும். என் மகன் எப்போதும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கணும். நம்பர் ஒன் டிசிஷன். நம்பர் டூ டிசிஷன் என்னது? அவன் எப்பொழுதும் அங்கேயே இருக்கணும். மூணாவது என்னது? அவளை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொல்கிறான். புருஷனுக்கு அவளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஆம, நல்ல கவனிக்கணும். இந்த ஜபத்தை கேட்டவுடனே ஜபம், இங்கே பாருங்க, என் பையன் பிறந்தானா, என் பிள்ளை பிறந்தானா, அப்படி பண்ணுவாண்டவரே, இப்படி பண்ணுவாண்டவரே, அப்படி இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் அற்புதம் செஞ்ச பிறகு அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உறங்கக்கூடாது. இங்கே வசனத்தை பாருங்க, என் மகன் சாமுவேல் கர்த்தரின் சன்னிதானத்தில் காணப்படணும். ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரணும். ரெண்டாவது, அங்கேயே எப்பொழுதும் இருக்கணும். எப்போதும் அங்கேயே இருக்கணும், வந்து வந்து போகிறது கிடையாது, எப்போதும் அங்கேயே இருக்கணும். அது சாதாரண டிசிஷன் கிடையாது. மூன்றாவது டிசிஷன் வேதம் சொல்லுகிறது, அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொல்லி பெர்மிஷன் வாங்குறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனங்கள்லாம் வாசித்துட்டே போகலாம். இந்த நாட்களில் உங்களுடைய ப்ரேயர் லைஃப், அதுக்கப்புறம் உங்களுடைய டிசிஷன், இது ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு சாமுவேலை கர்த்தர் உருவாக்கிடுவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, தாமதித்து பிறந்தான் ஈசாக்கு, அவன் பேசப்பட்டான். சரியா? தேவனுடைய பிள்ளைகளை, தாமதம் பண்ணி ஈசாக்குக்கு பிறந்தார்கள் ஏசா யாக்கோபு. யாக்கோபின் சந்ததி கோத்திரங்களாக மாறினது. ஆமேன். இன்று வரைக்கும் பேசப்படுகிறது. சாமுவேல் தாமதமாய் பிறந்தான், இன்று வரைக்கும் சாமுவேல் பேசப்படுகிறார். என்ன பேசப்படுகிறான் தெரியுமா? தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி எழுமினது இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்படி கண்ணமுடி சகோதரிகள், கண்ணமுடி கைகளை உயர்த்தி, சகோதரர்களும் கண்ணமுடி, பிள்ளைகளும் கண்ணமுடி கையை உயர்த்தி, எங்கள் வீடுகளில் எங்கள் ஜபங்களுக்கு பதில் வரும்போது எங்கள் வீட்டார் அதை பற்றி பேசுவார்கள். ஆலயத்தில் பேசப்படும், பட்டணத்தில் பேசப்படும். ஆச்சரியமான காரியங்கள் எனக்கு நடக்க போகிறது. காரணம், நான் ஒரு தரிசனம் பெற்ற தாய், நான் ஒரு தரிசனம் பெற்ற தாய். இயேசுவின் நாமத்தில் அன்னாள், ஹல்லேலூயா, she was a woman of faith, woman of vision. ஆமென். கையை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அந்த தரிசனத்தை தாங்க. வாலிப பிள்ளைகள் கூட கேளுங்க, பெரியவங்க கேளுங்க. ஆமென். சகோதரிகள் கேளுங்க, எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்துருங்கப்பா, கொடுத்துருங்கப்பா, கொடுத்துருங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, தொடர்ச்சியான ஜபம். ஆமா ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஜபம். ஆமென். ஆண்டவரே, அமைதியான ஜப வாழ்க்கை. நல்ல கண்ண மூடி ஜபிக்கணும், யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆமா, நீங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே, இந்த ஃபேமிலி கேம்ப்ல என் மேல ஒரு ஜப ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு கிருபையின் ஆவி இப்பொழுதே இறங்கி வரும்படி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜபிக்கிறோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடிடுவோம். ஜப ஆவி ஊட்டி ஜபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜபாவி ஊற்றுமே.
விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி இரவுகள் எல்லாம். ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.